அரசாங்கம் குடிமக்கள் மீது அக்கறை இல்லாமல் குடிக்கிற மக்கள் மீது ஒரு அக்கறையை கொண்டு வந்துருக்குறாங்க. அதாவது காலையில் 12 மணிக்கு கடை திறக்குது, அதுக்கு முன்னால் காலையிலேருந்து அந்த 12 மணிக்குள்ளே வந்து கூலி வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் ரொம்பவும் தகுதாயப்படுறாங்களாம். எப்படின்னா அவங்களுக்கு சரக்கு காலையில் வேணும், என்ன செய்கிறது, நாங்கள் கூட சொன்னோம் நீங்கள் முத நாளே கூட வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு, அதை வாங்கி வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு முடியாதுங்க, நாங்கள் குடிச்சு கொடுவோம் சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் காலையிலேயே நீங்கள் சரக்கு வேலை நான் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த வேலைக்கு போவாங்க, அடிச்சுட்டு மட்டையாயிருக்கேன், அப்புறம் எங்கேயும் வேலைக்கெலாம் போக மாட்டேன், அதாவது உள்ளதை இங்கே எடுத்துக்கிட்டேன் லுள்ளக்கண்ணன்னு சொல்லி ஒரு பழமொழி சொன்ன மாதிரி ஆகி போகும். இது வந்து ஒரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவர் நேர்காணலில் செய்தியாக வந்து இதை ஒளிபரப்பு பண்ணி சொல்கிறாரு. அவர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து இதை சொல்கிறாரு. எப்படி மக்களை வந்து குடிப்பதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற சிந்தனை இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவனை எப்படி குடிக்க வைக்கிற என்ற சிந்தனை இருந்தால் மக்களும் இந்த அரசாங்கமும் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.